ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, ஏன்னா நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரிப்ஷன் தான் நம்மளுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கோங்க. ஸோ இந்த நெவர் டூ லேட் சீரீஸோடைய தேர்ட் எபிசோடுக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஆள் நம்ம பால். ஸோ பாலை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஸ்டார்டிங்கே அப்படியே ஒரு பொண்ணை காட்டுறாங்க, அங்கிள் 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 சீக்கிரம் கதவு தருங்க, உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாக இருக்குது, கீழே வந்து சாப்பிடுங்க அப்படின்னு ஒரு ஜீவன் கத்துது. கதவே திறக்கலையா, அவளை ஞாபகம் இருக்குங்களா, நம்ம நைனாங்க த்ரீ ரோசஸில் ஃபஸ்ட்டு கேர்லிங்கர் அவள் தாங்க இது. ஸோ அவள் போய் கதவு திறக்கலையேன்னு அவளே திறந்து போய் உள்ளே பார்க்குறா. உள்ளே பார்த்தா பெட்டில் ஒரு புரு சுருண்டு படுத்துட்டு இருக்கா. அப்படியே பெட்ஷீட் எடுத்து பார்த்தோன்னே வேற ஒருத்தர் இருக்கானா, டேய் நாயே ராஸ்கல் யாரா நீ, எங்கடா என் அங்கிள், எங்கடா அவர் என்னடா பண்ண அப்படின்ட்டு பிடிச்சிட்டு திருட 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 அப்பா அம்மா வாங்க வாங்க திருட திருட அப்படின்னு கத்துறானா அவளா. ஏய் நான் தாம்மா நைனா, நான் தாம்மா உன்னுடைய அங்கிளு பால்மா. அட ஐயோக்கே ரசிகல் பொய்யாடா சொல்கிற, வாய முடுறா அப்படின்ட்டு அப்பா வந்துட்டோன்னே, ஏய் யாரா நீ, யாரா நீ இந்த வீட்டுக்குள்ளே எப்பரா வந்த, இறா இப்போயே போலீஸை கூப்பிட்றேன்டா அப்படின்னு கத்துறாரா. டேய் தம்பி நான் தாண்டா உன் அண்ணன், என்னை மறந்துட்டியாடா அப்படின்னு கத்துறாங்க. ஸோ அப்படியே ஒன் டே முன்னாடி என்ன ஆச்சுன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ எடுத்தோடனே ஒரு தாய் கழிவு தான் அங்கே காட்டுறாங்க. அப்படியே பெட்டில் படுத்துட்டு இழுத்துட்டு இருக்கு போலகுது. அவனா சொல்கிறான், கடைசி நிமிஷத்தில் இருக்காங்க நம்ம அம்மா, யாராவது எதாவது சொல்ல விரும்புகிறீங்கன்னா சொல்லுங்கள் அப்படின்னே. நம்ம தம்பிக்காரரா, அம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க, நம்ம ரெஸ்டாரண்ட்டை நான் பத்திரமா பார்த்துப்பேன் அப்படின்றான். இந்த மருமகளா, நீங்கள் கவலைப்படாதீங்க அத்தை, உங்கள் நகை நகை பணம் எல்லாத்தையும் நான் பத்திரமா பார்த்துக்கிறேன்றான். ஆ பிரதர் பிரதர் நீங்கள் சீக்கிரமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோடனே நம்ம பால் போறாப்பில் போய் காதுகிட்ட, அம்மா என்னை மன்னிச்சிருங்க, சாரி நான் ஒரு கே அப்படின்னு சொல்கிறானா. அவ்வளோ நேரம் இழுத்து பிடிச்சிட்டு இருந்த உசுறு இதை கேட்டோடனே போஸ்ட்டுன்னு போயிடுச்சுங்க. ஸோ இவன் கொண்டுட்டானா இல்லை அது தானாக போயிடுச்சா என்ன விவரன்னே தெரியலங்க. ஸோ அம்மா மர்கையா. ஸோ அதுக்கு அடுத்த சீனில் தாங்க அம்மாவுடைய ஃபோட்டோ மாட்டி அப்படியே பிரார்த்தனைலாம் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே நடக்கிறது. ஸோ பிரார்த்தனை முடிச்சிட்டோடனே நம்ம தம்பிக்காரும் அவங்க வீட்டுக்கு பொண்டாட்டி எல்லாம் வந்துட்டாங்க. வந்துட்டோடனே இவராக சொல்கிறாரு, ஏய் வாடா வாடா நம்ம ரெண்டு பேர் தானே இருக்கிறதுக்கு, வக்கீல்லாம் கூப்பிட்டு தவிர நம்ம ரெண்டு பேரும் சொத்து பிரிச்சுக்கலாம் சொல்லி உட்காந்து பேசுகிறாங்க. நம்ம நைனாவா, ஆ எனக்கு ஏதாவது வச்சுருக்காங்களா பாட்டி, சொல்லுங்கள் சொல்லுங்கள் அங்கிள்னா, ஆ இருக்கும் இருக்கும் வந்து உட்காரு அப்படின்னு பேசுகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, என் நகை பணம் எல்லாமே என் மருமகளுக்கு அப்படின்றாங்க. அப்புறம் ரெண்டாவது, இந்த ரெஸ்டாரண்ட் எல்லாமே என் பையன் பாலுக்கு தான் சொந்தம், ஆனால் இதை மேனேஜ் பண்ணுற எல்லா உரிமையும் என் சின்ன பையனுக்கு தான் வரும். நைனா உனக்கு நான் கொடுத்துருக்க ஃப்ரீடம் என்னென்னா, நீ ஃப்ரீடமாக டிவி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ பேசிட்டே இருக்கப்போ யாரோ வராங்க, யார், ஆஹா அந்த பியானிஸ்ட்டுங்க, அவன் பேர் மேத்யூ. ஸோ மேத்யூ வந்தோடனே, பாலா இன்னைக்கு ஒன்றும் கடை இல்லையேப்பா, எதுக்கு இன்னைக்கு வந்த அப்படின்னு கேட்குறானா. ஆ இல்லை இல்லை ரொம்ப நாளாக கடை மூடி இருந்துச்சுல, அதான் நான் இன்னைக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணலாமே வந்திருக்கேன், நான் உங்களுக்கு பிடிச்ச ஜெயா சங்கே பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பியானோ வாசிக்கிறான். அவன் பியானோ வாசிக்க வாசிக்க இந்த அங்கிள் பார்த்தீங்களா, அப்படியே பால் அவனே கண்ணிலேயே கட்டி கடித்து சாப்பிட்ற மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த பாட்டு முடிய முடிய ஒரு ஃப்ளாஷ்பேக் யோசிக்கிறாங்க. ஸோ எப்படி அந்த மேத்யூ ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு கடைக்கு வந்திருப்பார்னா, அப்படியே ஒரு அங்கிள் வந்து ஒரு ஆண்டி வந்து இன்ட்ரோ பண்ணுறாங்க, இவன் தான்ப்பா மேத்யூ, உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்ச பையன்தான், ரொம்ப நல்லா பியானோ வாசிப்பான், கூட வச்சுக்கோ அப்படின்னு விடுறாங்க. ஸோ அவன் ஃபஸ்ட்டு வாசித்த சாங்கே ஜெயாவுடைய சாங்கு தாங்க. அந்த சாங்கு லைனு அவன் வாசிக்கிற ஸ்டைலெல்லாம் பார்த்து அப்படியே மயங்கிட்டாப்பில்ல. ஸோ அதுக்கு அடுத்த சிலைனாச்சு, நம்ம கிட்ட ஒன்று விஷயம் சொல்லணும் அப்படின்னு இழிக்கிறானா, என்னப்பா வாய் காது வரைக்கும் கிழியுது என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாரா. எனக்கு கல்யாணம் அங்கிள் அப்படின்னு சொல்கிறான். எனக்கு கல்யாணமா, அதை கேட்டோடனே உனக்கு ஹார்ட்டே வெடிச்சிச்சுங்க. ஸோ ஃபஸ்ட்டு மேரேஜ் அப்போ தான் நடந்திருக்கு போகுது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா மறுபடியும் நாங்கள் இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல் போனோம், அதான் என் பையன் உங்ககிட்ட காமிக்கலாம் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பையன் குழந்தையோட வரா பாருங்க. வந்து காமிச்சுன்னே அவரா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஒரு ரிங்கு எடுத்து கொடுக்குறாங்க, இதை வச்சுக்கப்பா என் அன்பளிப்புன்ட்டு. ஸோ அந்த ரிங்கு என்ன பண்ணிட்டாங்க, அடுத்த சிலே பாருங்க, அந்த பையன் பெருசாகிடுச்சு குழந்தை, அந்த ரிங்கையும் கழுத்துலேயே மாட்டி வச்சுருக்கான் அவன். வந்து ஏய் இந்திரா நீங்கள் வந்து போ, அவன் பேர் பிப்பு வாங்க. ஸோ அந்த பிப்பு நீங்கள் வந்து போ, அப்பா கொஞ்சம் வேலை இருக்குது, அங்கிள் கிட்ட கொஞ்சம் பேசணும், நீ கிளம்பு அப்படின்ட்டு அவனை அனுப்பி விட்டுட்டு என்னடா பேசுகிறாங்க பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேரும் சரக்கடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. என்னாச்சுப்பா ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு கேட்குறாரு பால். அவனா பிரேக்கப் ஆயிடுச்சுங்க, எனக்கு என் பொண்ணு பிரேக்கப் ஆயிடுச்சு. அந்த வார்த்தையை கேட்டவொடனே நம்ம பால் மூஞ்சில் பாருங்க, நான் ஒரு சந்தோஷம், அப்படி சரக்கு கலகலகலன்னு அடிக்கிறாப்புற கல்பாவே அடிச்சு முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்குள்ள வந்து அந்த ரூம்ல பழைய போட்டோ ஒன்று வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அதை எடுத்து பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ அப்படியே பார்த்து இது எல்லாமே ஃப்ளாஷ்பேக்குங்க. அந்த சாங் ஓட ஓட ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்த்துருக்காரு. இப்போ ஃப்ளாஷ்பேக்கை முடிஞ்சு நின்று பார்த்துட்டு, இந்த ஹோட்டலை நீயே ரெண்ட் பண்ணிட்டு பா தம்பி, நான் எனக்கு வேற வேலை இருக்குது அப்படின்னு ஒரு போஸ்டை கொடுத்து நிற்கிறாங்க. எல்லாம் பக்கத்துங்க, என்னப்பா வேற வேலையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு
அப்படியே இப்ப அம்மா உயிரோட இருக்கப்ப என்னாச்சுன்னா, அப்படியே அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்க எல்லாம் கூப்பிட்டு அப்படியே சாப்பிடறதுக்கு உட்காந்துட்டு இருக்காங்க. எல்லாம் அப்படியே பேசுதுங்க, என்னப்பா நீ இன்னும் கல்யாணம் பண்ணிக்கலையா, உன் அம்மாவே பாத்துட்டு இருக்க, இங்க பாரு உன் தம்பி நல்லா பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமா இருக்கிறான் அப்படின்னு. அம்மாவா நானும் அதை தான் சொல்றேன், எங்க இவன் கேக்குறான், ஊர் உலகெல்லாம் தப்பா பேசும் கண்டவளுங்கெல்லாம் ஒரு மாதிரி பேசவளுங்கன்னு சொன்னா கேக்குறானா இவன், இப்ப பாருங்க நீங்க எல்லாம் பேசிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லி சொல்லி காட்டுறாங்களா. டக்குன்னு பேச்ச மாத்தணுமே சொல்லிட்டு டிவி போடுறாங்களா, டிவியில பாத்தீங்கன்னா ரெண்டு கே இருக்காங்க. சோ அதை பார்த்துட்டு அம்மா ரொம்ப டென்ஷனா வராங்க, சை முதல்ல டிவி அமுத்து, ஏப்பா பார்த்தா இந்த டிரான்ஸ்ஜெண்டரே வந்துட்டு இருக்காங்க, எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படின்னு ரொம்ப கோபப்படுறாங்க. ஏன்னா அம்மாக்கு அதெல்லாம் பிடிக்காதுங்க. சோ அவங்களுக்கு என்னன்னா, ஒரு பொண்ணுனா ஒரு பையன், அப்படிதான் பேர் ஆகணும், அப்படிதான் ஜோடி ஆகணும்னு நினைக்கிற ஆளு. சோ இவனா சொல்றான் பாலு, அம்மா நீங்க எந்த ஜென்ரேஷன்ல இருக்கீங்க, இப்ப இதெல்லாம் ரொம்ப காமன், எல்லாருடைய ஃபீலிங்ஸும் ஒவ்வொரு மாதிரி சேஞ்ச் ஆயிட்டு இருக்கும் அப்படின்னு நம்மளுடைய நைனாவும் சொல்றா. ஆமா பாட்டி, இப்ப எல்லாருமே மாறிட்டாங்க, ஜென்ரேஷன் மாறிச்சு, எல்லாருடைய ஃபீலிங்ஸும் மாறிச்சு அப்படின்னு திட்டுறாங்க. ஏய் ஒழுங்கா உள்ள போய் ஸ்கூல்ல போய் படிப்பா அப்படின்னு சொல்லி உள்ள துரத்தி விட்டுறாங்களா. அவங்க அம்மாவா அப்படியே சொல்றாங்க, இந்த மாதிரி இருக்க ஆளுலாம் செத்தா கூட ஒரு நரகத்துக்கு தான் போவாங்க, ரொம்ப ஹார்ஷா பேசுறாங்களா. அதை கேட்டோடனே மூஞ்சே மாறிடுச்சுங்க. ஏன்னா அவங்க அம்மாவுக்கு அது பிடிக்காதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இத்தனை வருஷமா சிங்கிளாகவும் எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் வச்சுக்காமே இருக்காங்க. ஏன் அவனுடைய ஃபீலிங்ஸை கூட வெளியே சொல்லாமல் இருந்திருக்கானே. ஸோ அதெல்லாம் நினச்சி பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுறான். அப்படியே இந்த பக்கம் பாருங்க, நம்ம குமார் பாக்ஸர் ஞாபகம் இருக்குங்களா, அவன் யாரும் கூட்டிட்டு வரா பார்த்தீங்களா, பச்சை தொப்பி, ஏங்க நம்ம பாங்குங்க. ஸோ நம்ம குமாருடைய பையன் வந்து பாங்கு, எப்படிலாம் கனெக்ட் ஆகுது பாருங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டே இருக்கப்போ அவனே குமாரா ஏ பாங் பாங் பாங்னு கத்துறாங்க. பார்த்தா எதிரில் வந்து ஹவுஸ் ஓனர் வராங்க, வீட்டு வாடகை கொடுக்கல போடுது, அப்படியே ரெண்டு பேரும் ஒழிஞ்சிக்கிறாங்களா. அப்போ என்னப்பாச்சு, ஏ அவன் தான்டா நம்ம வீட்டு ஹவுஸ் ஓனரு, பார்த்தானா நம்மக்கிட்ட வாடகை கிட்ட ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான் அப்படின்னே. அதை கொடுக்க வேண்டியதுதானப்பா, காசு இருந்தால் கொடுக்க மாட்டேனா அவனே, நம்மக்கிட்ட காசு ரெடி செல்லும், கொஞ்ச நேரம் அமைதியாக இரு வாயை பொத்திக்கின்னு அப்படின்றாங்க. அதுக்கடுத்த சீன்ல நம்ம நைனா என்ன பண்ணிட்டான், நம்ம அங்கிள் அப்படியே ஸ்கூல் கூட்டின்னு போயிட்டாங்க. ஸோ அவன் ரொம்ப சேட்டை பண்ணுற பொண்ணு, உடனே மிஸ் சொல்லியிருப்பாங்க உன் பேரண்ட்ஸோட தான் நீ வரணும் நெக்ஸ்ட் டைமுன்ட்டு, இவளா இவங்க அங்கிள் அப்படின்னு சொல்லி கூட்டி உட்கார வச்சுன்னு அவங்க நல்லா திட்டி அமைச்சிருக்காங்க. இதுதான் சார் லாஸ்ட் வார்னிங், இதுக்கப்புறம் உங்கள் வீட்டு போன இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா டிஸ்மிஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லி வார்னிங் பண்ணி சைன்லாம் போட்டுட்டு வெளியே வந்துட்டாங்க. இவராக புலம்பிட்டே வராரு, ஏம்மா எதுக்கு இப்படிலாம் பண்ணுற, டீச்சர் சொல்கிறத கேட்டு ஒபே பண்ணாமா, ஆமாம் அவங்க 1000 சொல்லுவாங்க அது எல்லாத்தையும் நம்ம கேட்டுனோமா, நமக்கு இருக்கிறது ஒரே லைஃப், அதில் நம்ம என்ஜாய் பண்ணாமல் வேற யார் என்ஜாய் பண்ணுவாங்க, என்னுடைய ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் நான் கட்டுப்படுத்தி வச்சுருக்க முடியுமா உங்களை மாதிரி அப்படின்னே. அவனா என்னது என்ன மாதிரி என்ன சொல்ல வர, ஆமாம் அவங்களுக்கு பாய்ஸ் தானே பிடிக்கும், நீங்கள் ஏன் அதை சொல்லவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னோடனே, ஏய் வாய்ப்பத்து வாய்ப்பத்து உள்ள உட்காரு உள்ள உட்காருன்னு காருக்குள்ள உட்காந்து, அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்குறாரா. ஏன் எனக்கு தெரியாதா, நான் நீங்கள் அந்த பியானிஸ்ட்டை பார்க்குற விதமே வேறு மாதிரி இருக்குது, அப்படியே படத்துலலாம் ஹீரோ ஹீரோயினை பார்த்தா ஒரு லுக் விடுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கு அங்கிள் அப்படின்னு. ஆ இது நம்ம ஃபேமிலியில் வேறு யாருக்கா தெரியுமான்னு கேட்குறாரு. அதெல்லாம் எதுவும் தெரியாது, நீங்கள் ஏன் இப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, வேஸ்ட் பண்ணுறீங்க டைம் எல்லாம், இப்போ இதுக்குன்னு நிறைய ஆப்லாம் வந்துச்சு, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீன்லே பாருங்க, வீட்டில் அப்படியே மேக்கப்லாம் பண்ணி வித போஸ்ட்லலாம் ஃபோட்டோ எடுத்து ஆப்லலாம் அப்லோட் பண்ணிட்டாங்க. டக்குன்னு நம்ம தம்பிக்கார் வந்துட்டாப்புல, அண்ணா அண்ணா இந்த மாதிரி அம்மா இறந்துட்டாங்களே அவங்க காசு எல்லாத்தையும் நம்ம அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும், உங்களுக்கு ஒரு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் வேணும் போய் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. ஸோ இப்போ தாங்க அந்த ஆதார் கார்டு சீனே வருது. ஸோ அவனும் போய் ஆதார் கார்டு சீன் அந்த ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வெளியே வரோம், ஆஹா ரொம்ப எங்காக இருக்கனே பார்த்துட்டு தம்பிக்கிட்ட கொடுத்தோடனே, ஆ இதில் இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கணேன் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டக்குனு ஒரு ஃபோன் காலுங்க, பார்த்தா அங்கிள் கிட்ட கொடுங்கப்பான்னு சொல்லிட்டு நம்ம நைனை தான் கால் பண்ணியிருக்கா பழகுது. அதை வாங்கி தூரமாக போய் நின்று பேசுகிறாப்பில் அவளாம் சொல்கிறோம், அங்கிள் இந்த மாதிரி அவன் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிட்டேன், ஒரு ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு, இன்னைக்கு நைட்டே நீங்கள் டேட்டுக்கு போகிறீங்க ரெடியாக இருங்க அப்படின்னே, இவங்களுக்கு செம்ம ஜாலிங்க அப்படி ஃபோனை கொடுத்துட்டு சும்மா தான் கால் பண்ணான் அப்படின்ட்டு. அப்படியே என்ன ஒரு அந்த ஆனந்தம் கரடிக்கு அப்படின்ற மாதிரி எவ்வளோ குஷியாக வராம பாருங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் இந்த தாத்தா அப்படியே ஒரு மாதிரியா தாங்க பார்க்குறாப்புல பாருங்க, ஃபஸ்ட் டைம் டேட்டிங் போகிறாங்க ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம், அப்படியே ஷாப்பிங் போய் அந்த ட்ரெஸ் இந்த ட்ரெஸ்ன்னு எல்லாத்தையும் போட்டு ஒன்று ஓகே பண்ணிட்டு அப்படியே ரெஸ்டாரண்ட் வராங்க. வந்த உடனே அந்த பையன் உட்காந்துட்டு இருக்கானா, அவன் பார்த்துட்டு ஒயிட் கலர் ட்ரெஸ், ஆஹா இவன் தான் அப்படின்ட்டு மெசேஜ் பண்ணுறாங்க. ஆ பையன் சூப்பராக இருக்கும் செம்மையாக இருக்கும் அப்படின்னு, ஆ என்ஜாய் பண்ணுங்க அங்கிள் ரிப்ளை வருது. போய் பார்க்குறான் கிட்ட போயிட்டு, நான் தான் பால் அப்படின்னு, ஆ எனக்கு இதை வேணப்பா குடிக்கிறதுக்கு அப்படின்றான். ஐயா நீ தப்பாக புரிஞ்சிக்கினப்பா, நான் தான் அந்த டேட்டிங் ஆப் பால் அப்படின்னு. உடனே அவன் ஒரு ஆப்பில் ஃபோட்டோ பார்க்குறான், பார்த்தா நல்லா
எங்க இருக்க அப்ப இருக்க போட்டோவை போட்டுட்டு ஓல்டா வந்து நிக்கிறாங்களா, நீ இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டு இருக்க கூடாது அப்படின்ட்டு. நான் இந்த மாதிரி வயசு அந்த பீஸ் எல்லாம் டேட் பண்றது இல்லப்பா பாய் அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. இவனுக்கு ஒரே ஷேம் ஷேம் பாப்பி ஷேம் ஆயிடுச்சு. அப்படியே நைட்டு அவன் சொட்ட ஃப்ரெண்ட் இருக்கான் பாத்தீங்களா, அவர்கிட்ட உட்காந்து புலம்பிட்டே இருக்கான். ஸோ அவரா சரி வீடுப்பா ஆத்துல 1000 மீன் இருக்கு, உனக்கேத்த மீன் கரை வந்து சேரும் அப்படின்ட்டு. ஸோ அப்பதாங்க நீ ஃபர்ஸ்ட் லவ் இல்லையா அப்படி சொல்லி கேட்டு அவன் போய் ப்ரப்போஸ் பண்ணி அந்த மாதிரி சீன்லாம் நடக்குது. இப்போதாங்க நடக்குது. அப்படியே போய் செகண்ட் மேரேஜ் கேள்விப்பட்டுனே அழுதுனே தூங்கியிருப்பார் பார்த்தீங்களா, தூங்கி அதுனே இப்படி மாறிட்டாருங்க. ஸோ அப்படியே அவளை எல்லாரும் பிடிச்சதுக்கப்புறம் டைனிங் டேபிள் உட்காந்து 4 பேர் பேசுகிறாங்க. அவன் சொல்கிறான், நான் தான் உன் அண்ணன், நான் தான் உன் அங்கிள், நான் இந்த மாதிரி தூங்கி இருந்தேன் இந்த மாதிரி மாறிட்டேன் அப்படின்னே யாருங்க நம்புவாங்க அப்படிலாம் சொன்னால். உடனே என்ன பண்ணுறாரு தம்பி, அப்படியே ஃபேமிலி குரூப் மெசேஜில், அண்ணா நீங்கள் எங்கே இருக்கீங்க, இங்கே ஒரு ஃப்ராட் பையன் வந்து உங்களை மாதிரியே பேசி நம்மளை ஏமாத்திட்டு இருக்கான் வாங்க அப்படின்னு மெசேஜ் அனுப்புகிறாங்க. பார்த்தா அந்த ஃபோன் கூட அவங்ககிட்ட தானே இருக்குது. அந்த மெசேஜுக்கு இங்கே பாருங்கள், எனக்கே மெசேஜ் அனுப்பிங்களா இங்கே இருந்துட்டு, நீங்கள் நம்ப மாட்டேங்கிறீங்களே, இப்போ நான் பண்ணுற பாருங்கள், ஆளை வேணால் மாற்றலாம் ஆனால் ஃபிங்கர் பிரிண்ட்டை யாராலையும் ஏமாற்ற முடியாதுல்ல, இப்போ இந்த ஃபோனை நான் லாக் ஓப்பன் பண்ணுற பாருங்க அப்படின்னு நம்ம நைனாவா மவனே மாற்றடா மம்பரக்க மண்டையா வாடா அப்படின்னு சொல்லிட்டு போய் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிற ஓப்பன் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அவங்க மூணு பேரும் செம ஷாக்கு, ஐயோ பேயா அப்படின்னு சொல்லிட்டு, அவனா நான் இங்கே தாண்டா இருக்கேன் மூதேவிங்களா அப்படின்னு மெசேஜ் அனுப்புகிறான் அவங்க ஃபேமிலி குரூப்பில். அதை பார்த்துட்டு எப்படி இப்படி மாறினீங்க, என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்களா. எனக்கும் அது தெரிலடா, நீங்கள் தான் இதை சமாளிக்கணும், அக்கம் பக்கம் யாராவது கேட்டாங்கன்னா உங்கள் தூரத்தை சொந்தம் சொல்லுங்கள் அப்படின்றான். ஆ இல்லை இல்லை நாங்கள் ஏன் அதெல்லாம் சொன்னோம், நாங்கள் இப்போ ஜப்பானுக்கு போகிறோம், நீ பேசாமல் நைனா கூட ஸ்கூலுக்கு போயேன் அப்படின்னு ஒரு ஐடியாவை கொடுக்குறாங்க. ஏன்னா நைனாவும் இவனும் ஒரே ஏஜ் தானுங்க இப்போதைக்கு, ஸோ ஸ்கூலுக்கு போனால் அவ்வளோ கண்டுபிடிக்க முடியாதுல, அந்த மாதிரி ஒரு ஐடியாவை கொடுக்குறாங்க. அடுத்த சிலை பாருங்க, நம்ம பால் அப்படியே ஸ்கூலில் சேர்ந்துட்டாப்புல, அப்படியே டீச்சராக பெருமையாக சொல்கிறாங்க, இவங்க ஃபேமிலி நம்மளுக்கு 3 கம்ப்யூட்டர் கொடுத்துருக்காங்கப்பா ஸ்கூலுக்கு, அடங்கொய்யால ஸ்கூலில் சேர்த்து இவ்வளோ ஈஸியாடா, டொனேஷனு பொருள்லாம் கொடுத்தா சேர்த்துக்கிறாங்கப்பா எவ்வளோ பாதியில் போனால் கூட. ஸோ அப்படியே பேசி முடிச்சுட்டு ஒரு போயிட்டு இன்ட்ரோ பண்ணிட்டு, நம்ம டீம் லீடர் இருக்காங்க பார்த்தீங்களா கிளாஸில், ஆ நான் இவனுக்கு யாரோ ஒருத்தர் அசைன் பண்ணணும், அவங்க தான் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணும், எல்லா அசைன்மெண்ட்டும் ஒன்றா எழுதணும், இங்கே யார் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸே இல்லாமல் தனியாக தன்னந்தனியாக இருக்கிறது அப்படின்னு கேட்டோடனே எல்லாரும் நம்ம பிப்பு தான் அப்படின்றாங்க. ஞாபகம் இருக்குங்களா அந்த பிப்பு யாருன்னு, நம்ம மேத்தியோடைய பையங்க. ஸோ அவனை பார்த்துட்டு அடையடே விதி எப்பெல்லாம் விளையாடுறான் நம்ம லைஃப்பில் அப்படின்ட்டு போய் உக்காடுறான். ஸோ இவனா ஜன்னல் பக்கமாக அப்படியே வெறிச்சோடி பார்த்துட்டு இருக்கான். பார்த்தீங்களா இதுங்க ரெண்டும் பேராயிட போல இருக்குதுங்க, அப்பாவை கரெக்ட் பண்ண வந்து பையனை கரெக்ட் பண்ணிட்டு வர போல இருக்குது. ஸோ அப்படியே யோசிச்சு பார்க்குறான் பிப்புவை பற்றி ஒரு ஃப்ளாஷ்பேக், ஏன்னா அவனுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காதுங்க, எப்போவுமே அவங்க அப்பாவை தேடிக்கின்னு கிளப்பில் வந்து தான் உட்காந்துருவானே. உட்காந்துட்டே இருக்கப்போ ஒரு நாளாக இவனே போய் பேசுகிறான், என்னப்பா உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லையா, நீ இப்படி தனியாகவே இருக்கக்கூடாது, நீ எல்லாருக்கிட்டே பேசு ஃப்ரெண்ட் ஆகு அப்படின்னே, டேய் போடா டே பெருசு அப்படின்ட்டு போயினே இருந்திருக்கானா. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே நம்ம நைனா கூட லைப்ரரியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நைனாவா அங்கிள் நீங்கள் சூப்பராக இருக்கீங்க, அழகாக இருக்கீங்க, ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க அப்படின்னே, ஏய் நீ என்ன எதுக்கு அங்கிள்னு கூப்பிட்றேன், உனக்கு எனக்கு ஒரே வயசு தான், நீ என் பேர் சொல்லியே கூப்பிடு அப்படின்னே, அடடா இந்த நாளுக்காக தான் நீ இவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன், ஏ பால் பால் அப்படின்னு கூப்பிட்றா, சரி சரி போதும் போதும் நிறுத்து அப்படின்னு பேசும்போதே பாருங்க நம்மளுடைய பிப்பு வந்து உட்காந்துட்டு, இந்த மாதிரி புதுசாக அசைன்மெண்ட் வந்திருக்கு, அதுக்கு நீ என்ன நடந்தால் பேரு, அதை சொல்ல தான் வந்தேன் அப்படின்ட்டு போயினே இருக்கானா. ஓகே ஓகே நிறா அவனே நம்ம நைனாவா, ஆமாம் அவன் எதுக்காக இப்போ இங்கே வந்து இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கான், அவன் இதை சொல்கிறதுக்காகவே இங்கே வந்தான் அப்படின்னே, எனக்கும் தெரியல அவன் அதுக்காக தான் வந்தானா, ஒன்றும் புரியலையே. சரி சரிங்க அங்கிள் நான் கிளம்புறேன், நான் போய் ஃப்ரெண்ட்ஸோடு சாப்பிட்டு போகிறேன் அப்படின்றா. ஏய் என்ன என்ன தனியாக விட்டுட்டு பிணி மட்டும் சாப்பிட்ற, ஆ உங்களுக்கு தான் புதுசாக ஒரு அசைன்மெண்ட் பார்ட்னர் கிடச்சிருக்காங்களே, நீங்கள் போய் அந்த பிப்பு ஓடி உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்ட்டு குடுக்குனு ஓடிடுறாளா. இவனும் போய் கேன்டீனில் லைனில் நின்று சாப்பாடு வாங்குறாங்க, திரும்பி பார்க்குறான் பிப்பு அப்படியே உட்காந்து இவனையே பார்த்துட்டு இருக்கான். என்னாச்சு இவனுக்கு, ஏன் நம்மளை இந்த மாதிரி ஒரு மாதிரி பார்க்குறான் இன்றைக்கி அப்படின்ட்டு சாப்பாடெலாம் வாங்கி உட்காந்துட்டு தனியாக வந்து உட்காந்துட்டு இருக்கான் பாருங்க. அப்போ தாங்க அந்த ஓல்டு சாங் போடுறது டிஜே அப்படியே என்ஜாய் பண்ணி பாடுவாங்க பார்த்தீங்களா ஸ்டார்டிங்கில், அந்த மூமெண்ட் இவனுக்கு இப்போ தாங்க நடக்குது. ஸோ அப்படியே நம்ம சாம் நீங்கள் எல்லோரும்னு கேட்பான் பார்த்தீங்களா. ஸோ அந்த சீன் எல்லாம் நடக்குது. அப்புறம் என்னங்க எப்போ போல தெருவில் கூட்டு சோரில் உட்காந்துட்டு இருக்குதுங்க. ஆ எனக்கு டைம் ஆகுது ஜெயா, நான் ஸ்கூல் கிளம்புன நாளைக்கு அப்படின்ட்டு கிளம்பி போகிறானா பாய் பாய் சொல்லிட்டு, நெக்ஸ்ட் டே ஸ்கூலில் உட்காந்து படிச்சுட்டு இருக்கா பிளஸ்
சின்சியராக கிளாஸ் ரூமில் நம்ம பிப்பு வந்துட்டு அப்படியே ஒரு பண்ணு மாதிரி கொடுக்குறான், கொடுத்தோன்னே எனக்கு எடுத்துகிட்டு வந்த நீ இதை அப்படின்றனா, ஆமாம் ஆமாம் உனக்கு தான் எடுத்துருந்தேன் அப்படின்ட்டு கொடுத்துட்டு நான் சாப்பிட்டுட்டேன் இருந்தாலும் நீ கொடுத்ததுக்கு ரொம்ப தயன்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிறான். உடனே பக்கத்துலேயே பாருங்கள் எதிரில் உட்காந்துட்டு பேசுகிறான், இந்த மாதிரி இந்த ஸ்கூலுக்கு நான் வந்ததுக்கப்புறம் எனக்கு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாரும் இல்லை, என்கிட்ட ஒருத்தவங்க சொன்னாங்க இந்த மாதிரி நான் ஃப்ரெண்டெல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணணும், எல்லாருக்கிட்டும் நல்லா பேசணும், எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னு, அதுதான் உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தேன், நீ என் ஃப்ரெண்டாக இருக்கியா அப்படின்னு கேட்குறானா, அது சொன்னது யாருக்கு ஞாபகம் இருக்குங்களா, நம்ம ஓல்டு பால் சொன்னதுங்க, அது எல்லாத்தையும் இப்போ நடைமுறைப்படுத்துகிறாப்புல இவர், அதை கேட்டோன்னே இவனுக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா இவன் சொன்னதை ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணுறாங்களே அப்படியே சிரிச்சுட்டு, ஆ கண்டிப்பாக நான் உங்களோட ஃப்ரெண்டாக இருக்கேன் அப்படின்றாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேர் பேசத்தோடு தாங்க இந்த நம்மளுடைய பாலுடைய ஹிஸ்ட்ரி வந்து முடிஞ்சுது. ஸோ பால் எப்படி ஸ்கூலில் சேர்ந்தாங்க, எப்படி சின்ன பையன் ஆனாங்க, என்ன இது நம்ம இன்னைக்கு பார்த்துட்டோம், நெக்ஸ்ட் நம்ம ஜெயாது பார்க்கலாங்க. ஸோ அதை நெக்ஸ்ட் எபிசோடில் பார்த்துடலாம். பை பை, சி யூ, மிஸ் யூ ஆல்.